வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசு. யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில் சேர்க்கலார் குருபூஜை இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவனது பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர் 42 யாழ்ப்பாணம் சாவல்கட்டு ஆணைக்குட்டை அந்திக்குழி அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவ காளியம்பாள் தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சேர்க்கலார் பெருமானின் குருபூஜையை தொடர்ந்து சொற்பொழிவினை சைவ புலவர் சீனாத்தானா குமரன் சம்பந்தர் பாடல் பாடி பொருள் தேடி சிவத்துண்டு செய்த நாயனார் எனும் விடய பொருளில் சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டன. வடமராட்சி துண்ணாளி வடக்கு டபிட்டாட்பதி காளிகாம்பாள் தேவஸ்தான அலங்கார உற்சவம் இடம்பெறவுள்ளது. துண்ணாளி வடக்கு டபிட்டாட்பதி பனோன்மணி சக்தி சமேத காளிகாம்பாள் தேவஸ்தான அலங்கார உற்சவம் எதிர்வரும் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்தும் 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று 9ஆம் திருவிழா ரதோற்சவம் 10ஆம் திருவிழா தீர்த்த உற்சவம் இடம்பெற்று அலங்கார உற்சவம் நிறைவு பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலிகள் சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தும் வாராந்த சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. சிவனறி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றது. தேவஸ்தான பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசை உரையினை தொடர்ந்தும் சிறப்பு சொற்பொழிவினை கலாநிதி சைவ புலவர் ஏ என்னா அடிசாந்தன் ஆடும் பொற்சுண்டம் இடித்து நாமே எனும் விடய பொருளில் நிகழ்த்தினார். சொற்பொழிவிலிருந்து அறநெறி பாடசாலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீர்வேலியில் சுக்கிரவார சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தும் வாராந்த சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. சிவனறி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றது. தேவஸ்தான பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசை உரையினை தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவினை கலாநிதி சைவ புலவர் ஏ என்னா அனுஷாந்தன் ஆடு பொற்சுண்டம் இடித்தும் நாமி எனும் விடய பொருளில் நிகழ்த்தினார். சொற்பொழிவிலிருந்து அறநெறி பாடசாலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் சங்கரத்தை நாகபூஷணி அம்பாள் மகோற்சவ பெருவிழா இன்று ஆரம்பமானது.
சங்கரத்தி குளத்தடி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இவ் உற்சவமானது தொடர்ந்து 10 தினங்கள் நடைபெற்று வருகின்ற ஆறாம் திருகதி செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைவுள்ளது. அன்றைய தினம் காலை 7 மணிக்கு சங்கரத்தி பெட்டியம்பதி வீரபத்திரர் சமேத பத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலிருந்து ஆலயம் வரை பார்ப்பிட பவனி இடம்பெறவுள்ளது. உற்சவ காலங்களில் தெய்வீக பேருரையினை வர்ணனி கலானதி பதுருகவி காரியம்பி அருளானதம் நிகழ்த்தவுள்ளார். சமய அறிவு போட்டிகள் நடாத்தி பரிசல்களும் விழாவில் அன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.